ஹலோ எல்லோருக்கும், எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்போவும் நான் வந்து என்னோடய லைஃப் பற்றி நான் யோசிக்கும் போது ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யோசிக்கிற ஒரு விஷயம் உண்டு. எவ்ரி டே வந்து ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கி ஒரு புது நாள் கடவுள் தந்திருக்காங்க, கர்த்தர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்குள்ள நாள் ஆட் பண்ணும்போது என்னோடய எண்ட் டே, நான் இந்த உலகத்திலிருந்து போகிற நாளோட சமீபமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த எண்ட் டேக்கு க்ளோஸாக இருக்குது. ஆனால் இது பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும்போது இன்றைக்கி கூட கடவுள் என்ன என் லைஃப்பில் இருந்து விரும்புகிறாங்களோ அது வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். ஏன்னா என்னோடய டே க்ளோஸாக இருக்குது, நான் வந்து கடவுளை மீட் பண்ணுற டே எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, இன்னொரு நாள் கூட என் லைஃப்பில் ஆடாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கும் கடவுளோட ஆசை என்னென்னா, கடவுளோட வில் அதுபடி எனக்கு லைஃப்பை இருக்கணும் அப்படின்னு ஆசை வேணும். இது வந்து என்னோடய வே ஆஃப் திங்கிங். இது வந்து நான் வந்து ரெகுலராக என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக எனக்கு பிடிக்கும். ரிலாக்ஸ் ஆகி ஆக்டிவாக இல்லை, ரொம்ப ரிலாக்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி யோசிக்கும் போது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக முடியும். எனக்கு இன்றைக்கி கடவுள் எனக்காக என்ன வச்சுருக்காங்க, இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளது கடவுள்கிட்ட கேட்டு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நேற்று வந்து நைட்டில் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கடவுள் வந்து எனக்கு சொல்லி தந்தார். நமக்கு வந்து நம்ம வந்து எதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட ஜபம் பண்ணும்போது என்னெல்லாம் கேட்குறோம், நம்ம வந்து கடவுள்கிட்ட ஹீலிங் கேட்குறோம், நம்ம வந்து கடவுள்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோம், மர்சி, கிரேஸ், டெலிவரன்ஸ் கேட்குறோம், ஃபர்கிவ்னஸ் கேட்குறோம், அப்புறம் லவ் கேட்குறோம், ஜாய் கேட்குறோம், சமாதானம், கிருபை கேட்குறோம், இதெல்லாம் தானே கேட்குறோம், பைசா, ஃபைனான்சஸ் கேட்குறோம், காசு பணம் கேட்குறோம், ஹெல்த் கேட்குறோம், எல்லாமே ஆக்சுவலி யோசிக்கும்போது இதெல்லாம் நமக்கு உலகத்திலிருந்து கிடைக்கும்ல. ஹீலிங் வந்து ஹாஸ்பிட்டலில் போனால் கிடைக்கும், பாசம், நேசம் அப்படின்னு உள்ளதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, நமக்கு ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிறதான். அப்போ ஏன் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம், நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் ஏன்னா உலகத்திலேருந்து கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் பாசம் நேசம்னு சொல்கிறோமே, நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட பாசமாக இருக்குன்னா அது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு நமக்கே தெரியாது, எப்போ சண்டை வரும்னு நமக்கே தெரியாது, கரெக்ட் தானே? நமக்கு வந்து இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து யோசித்தபடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே இருக்குது, பெரிய வீடு, ஃபேமிலிஸ், பணம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஹெல்த்து எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணுறோட அதிகமாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்? பீஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம வந்து ப்ரே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கடவுள்கிட்ட கொண்டு வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கடவுள்கிட்ட வருது, கடவுள்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே இட்டர்னல். ஏன்னா கடவுள் இட்டர்னல், நித்தியதானா கடவுள் வந்து ஃபார் எவர் லிவிங் இல்லையா? நம்ம வந்து கடவுள்கிட்ட இருக்கிறது, கடவுள்கிட்டிலிருந்து வர்றதெல்லாமே இட்டர்னல். அப்படின்னா இந்த பீஸ் இட்டர்னல் தான், சமாதானம் இட்டர்னல், பாசம், அன்பு, ஸ்னேகம் எல்லாமே இட்டர்னல். கடவுள்கிட்ட இருந்து வர்ற சந்தோஷம் இட்டர்னல், கிருபை இட்டர்னல், கருணை இட்டர்னல், நன்றி இட்டர்னல், கடவுள்கிட்ட இருந்து வர ஃபுகிவ்னஸ் இட்டர்னல், எல்லாமே இட்டர்னல். இட்டர்னல்னா என்ன? அதுக்கு எண்டே கிடையாது,
அதுக்கு சாவு கிடையாது, கரெக்ட் தானே? அப்போ கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம் கடவுள்கிட்ட, கடவுள் நம்ம மன்னிக்கிறோம், அந்த மன்னிப்பு கூட இட்டர்னல். திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை எடுத்து கடவுள்கிட்ட சொல்லும்போது கடவுள் கொடுத்த அந்த மன்னிப்பு இட்டர்னல். அதனால் அது வந்து சாகே இல்லை, அந்த மன்னிப்புக்கு சாகே இல்லை, அந்த மன்னிப்பு வந்து கண்டினியூஸாக ஃபார் எவர் அதை மன்னிச்சிட்டாங்க. திரும்ப அதில் போகும்போது அந்த அதில் அர்த்தமே கிடையாது, ஏன்னா கடவுள் அதை ஆல்ரெடி இட்டர்னிட்டிக்கு மன்னிச்சிட்டாங்க. கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாமே இட்டர்னல், அதுக்கு சாவில்லை, அதுக்கு ஒரு எண்டு டே இல்லை, எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத விஷயம். இப்படிப்பட்ட ஆசிர்வாதம், இப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங் தான் கடவுள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் சரீரத்துக்குள்ளே உங்கள் லைஃபுக்குள்ளே கடவுள் வச்சுருக்கிறதெல்லாம் இட்டர்னல். இந்த ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும், இந்த ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் இட்டர்னல். இந்த ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் இமேஜின் பண்ணுங்கள், ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ்னு ரொம்ப தெளிங்கிற அந்த ஷைனிங்காக உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃபில்டு வித் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ். அதுக்கு மேலே பெரிய ஷைனிங், அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆகிட்டு கடவுளோட ஆவியானவர் நம்ம கூட வசிக்கிறாங்க, இட்டர்னல் ஸ்பிரிட், பரிசுத்தாவியை. நம்ம வந்து யாரு? நம்ம வந்து இட்டர்னல் பீயிங். நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ, நம்ம வந்து இந்த லைஃப், இந்த பூமியிலிருந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும், இட்டர்னிட்டி ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லை. ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம இட்டர்னிட்டியில் தான் இருக்கு. சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் ரெகுலராக சார்ஜ் பண்ணுவீங்க, இல்லை ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து ஃபோனோட பேட்டரி டெட் ஆகுது, ஃபோன் வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அதனால நம்ம பேட்டரி வந்து சார்ஜருக்கு போட்டு கரண்டில் போட்டு சார்ஜ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு நான் வந்து ஒரு பேட்டரி கொடுக்குறோம் இந்த ஃபோனுக்கு, அந்த பேட்டரி வந்து இட்டர்னல் பேட்டரி, அது சாவே கிடையாது அந்த பேட்டரிக்கு. அப்படி ஒரு பேட்டரி உங்கள் ஃபோனுக்குள்ளே வச்சா அந்த ஃபோனு ரீசார்ஜே தேவையில்லை, ஏன்னா அது கண்டினியூஸாக சார்ஜ் ஆகிட்டுருக்கும், சார்ஜ் ஆல்ரெடி சார்ஜ்டான பேட்டரி, அது இட்டர்னல் பேட்டரி, அதுக்கு சாவே கிடையாது, கரெக்ட் தானே? அப்போ உங்கள் ஃபோன் ஆல்ரெடி அந்த என்னென்ன சார்ஜ் பண்ண தேவையில்லை, அது ஆல்ரெடி இட்டர்னலாக ஆயிடுச்சு, அந்த ஃபோனே இட்டர்னல் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, நம்ம ஆத்மா நம்ம ஆவியில் பரிசுத்த ஆவி இருக்கனால நம்ம வந்து ஆல்ரெடி இட்டர்னல் பீயிங். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த பாடி மட்டும்தான் நம்ம விட்டு புது பாடி எடுத்து அந்த டிஃப்ரெண்ட் ரெலத்தில் நம்ம போகிறோம், கரெக்ட் தானே? அப்போ வந்து நான் சொல்ல வர விஷயம் இது இல்லை, சொல்ல வர விஷயம் இட்டர்னிட்டி. நமக்கு கடவுளிலிருந்து கிடைக்கிற எல்லாமே இட்டர்னலி பவர்ஃபுல், இட்டர்னலான ஆனது. வசனம் வாசிக்கும் போதும் அப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாசிக்கணும், ஒவ்வொரு வசனமும் இட்டர்னல் பவர்ஃபுல். அப்படி நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம யார், கடவுள் யார், கர்த்தர் யார், இயேசுனா யார், நம்ம இயேசுவில் யார், நம்ம ஐடென்டிட்டி என்ன, இந்த விஷயத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா வசனம் டிஃப்ரெண்டாக இருக்கும், பவர் டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம இன்னைக்கு டே எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கடவுள் கொடுத்துருக்குன்னா இன்னைக்கு கடவுளோட ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கணும். நம்ம கடவுள் வில் படியாக ஒபீடியண்டாக இருக்கணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாங்க, ஆசிக்கிறாங்க, நம்ம அப்படி தான் இருக்கணும். அதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தேவை. நம்ம வந்து நம்ம மைண்ட், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணி கடவுளோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து நம்ம லைஃப் வச்சுனா கண்டிப்பாக இன்றைக்கி கடவுளோட கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் வில்லில் நமக்கு இருக்க முடியும். அப்போ அந்த லாஸ்ட் டே நம்ம வந்து கடவுளை இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது, ஹெவனில் பார்க்கும்போது இயேசு காட் என்ன சொல்லுவாங்க, வெல் டன் சபாஷ். என்னோடய தமிழ் ரொம்ப கஷ்டம், ஆனாலும் பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிடச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களை கடவுள் ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும்.
ப்ரே பண்ணுங்கள். ஜபம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை, நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபேமிலியில் உள்ளவருக்கு மட்டுமில்லை, நமக்காக ஜபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ப்ரே பண்ணணும். நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக ப்ரே பண்ணணும், நம்மளை வெறுக்கிறவங்களுக்காகவும் ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஃபுல்லாக கோவிடில் பிரச்சனையாக இருக்குது. அப்போ கோவிடில் இருக்கிற, கோவிட் பாதித்து கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் ப்ரே பண்ணணும். ஆர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த கோவிட் சிச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்காக ப்ரொடெக்ஷன், அவங்களுக்காக கிரேஸ் நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். கொஞ்சம் டைம் இன்றைக்கி டெஃபினட்டாக மாற்றி வச்சு ஜபம் பண்ணுங்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணும் எவ்ரி டே. இன்றைக்கி வசனம் வாசிக்கும் போதே இந்த இட்டர்னிட்டி பவரை கொஞ்சம் மனசில் வச்சு வசனம் வாசிங்க. கடவுள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசுவாங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மே காட் பிளெஸ் யூ அண்ட் மேக் யூ அ பிளெஸிங் ஃபார் மில்லியன்ஸ். பாய்.